வச்சிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு நாட்டுப்பற்று தேசப்பற்று ரிலேட்டடா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு நாட்டு குடிமகனும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறோம். உதாரணத்துக்கு இப்போ சைனா எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லா அங்கே பிறந்த அத்தனை பேருமே வந்து மிலிட்ரி வந்து போய் ஆகணும், கண்டிப்பாக 2 வருஷமாக இருந்தாகணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய தொழில் கற்றுக்கணும். அதாவது இப்போ கார்பெண்டர்னா கார்பெண்டர் கற்றுக்கணும், துணி துவைக்க கற்றுக்கணும், அயன் பண்ண கற்றுக்கணும், எலக்ட்ரீஷியன் கற்றுக்கணும், மொசைக் போட கற்றுக்கணும், மர வேலை கற்றுக்கணும், எல்லா வேலையும் கற்றுக்கணும். ஒரு மனிதராக இருந்தால் எல்லாம் கற்றுக்கணுங்கிற மாதிரி அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த மாதிரி வந்து நான் அந்த படத்தில் நான் வலியுறுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து இப்போ அனாவசியமாக நம்ம வந்து நிறையா பேர் இறந்துடுறாங்க, நம்ம ஆளுங்களை வந்து தாக்கிடுறாங்க. இப்போ வந்து மூலிகை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் அந்த படத்தில், வந்து மூலிகை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து உதாரணத்துக்குமா ஒரு ஸ்டார்ட் பண்ணுற பைக்கை மூலிகையில் நிறுத்திடலாம். இது நிறையா பேர் தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. ஓடுற வாட்சை நம்ம அந்த மூலிகையை கொண்டு போனோம்னா வாட்ச் ரிவேஸ் ஓடும். ஸோ அது மாதிரி நிறைய ஆமாம் ரிவேஸ் போவோம். நீங்கள் வந்து சித்தா தெரிஞ்ச நிறையா பேர்ட்ட கேளுங்க, அது மாதிரி நிறையா மூலிகைகள் பேரோடு சொல்லி இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து படத்தில் வலியுறுத்திருக்கேன். ஒருவேளை நான் சொல்கிறது இப்போ வந்து கேட்காம கூட இருக்கலாம், ஆனால் வருங்காலத்தில் அது நிச்சயமாக நடக்கும். அந்த மூலிகைகளோட பவர் நடக்கும். இப்போ வந்து ஜுரம் அப்படின்னாங்க, ஜுரம்னா டெங்குனாங்க, அது இது நாங்கள் மருந்துலாம் போட்டு போது சரியாகலை, ஒரே ஒரு வேப்பலை சாரில் சரியாக போச்சு இல்லையா, ஒரே ஒரு பப்பாளி இலையில சரியாக போச்சு இல்ல, எல்லா மாத்திரையும் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ண கண்டுபிடிச்ச மாத்திரையை சரி பண்ண முடியாது, சாதாரண ஒரு பப்பாளி இலையில சரியாக போச்சு. அது மாதிரி இந்த மூலிகையை வந்து ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே எலும்பு உடஞ்சின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, எலும்பு ஒட்டி இலைன்னு இருக்குது, ஒட்டி இலை, இலை பேரே எலும்பு ஒட்டி இலை தான். அந்த இலையை வச்சு கட்டிட்டாங்கன்னா எலும்பு அப்படியே செட் ஆகிடும். அதெல்லாம் வந்து மறந்து போச்சு நம்ம மக்கள். அதை வந்து இதெல்லாம் எதுக்கு ஆபரேஷன் பண்ணாங்க, ஏன் என்ன கேக்கனா பிரசவமே வந்து ஆபரேஷன் பண்ணி எடுத்துருக்கேன்னு தான் சொல்றாங்க. அப்படி ஆயிடுச்சு. அதனால அதெல்லாம் நான் வந்து வலியுறுத்திருக்கேன். மட்டும் இல்லாம நம்ம நாட்டு பற்றுதல் அப்படிங்கறது என்ன அப்படின்றது நான் மச்சம் சொல்றேன். ஆனா படம் அதே படம் ஃபுல்லா அது கிடையாது. அதை பற்றி சொல்லிட்டு கொஞ்சம் தீவிரவாதிகள் ஊரில் என்ட்ரி ஆவாங்க, அதை வந்து என்ன பண்ணுறாங்கங்கிறது ஒரு வில்லேஜை வந்து பிடிச்சிடும், அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வில்லேஜை ஹீரோ எப்படி காப்பாற்றுறாங்க தான் படம். பட் ஓப்பனிங்கில் இது இருந்தால் கூட அப்புறம் ஒரு வில்லேஜை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த வில்லேஜை எப்படி காப்பாற்றுறது, அந்த வில்லேஜை வந்து இந்தியாவோட பிரதமராக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் அந்த ஊர் மேலே தனி கவனம் இருக்கும். அது வந்து படத்தில் எதுக்காக அப்படிங்கிறத சொல்லும். அது ஒரு முக்கியம், நல்ல நல்ல மேட்ரு. என் பையனுக்கும் நேஷனல் அவார்டு கிடைக்கும், நிச்சயமாக எனக்கும் கூட கிடைக்கும், கிடைக்க வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். கண்டிப்பாக சார், எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது ஒரு ஃபைட் மாஸ்டராக என்ட்ரி ஆயிருக்கீங்க, அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ படம் நடிக்கிறீங்க. ஸோ இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இப்போ இவ்வளோ நாளாக என்கிட்ட சொன்னீங்க எனக்கு கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னு, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையிலே இப்பவும் பயம்தான். அதாவது ஒரு 1000 படத்துக்கு மேலே பண்ணிட்டேன். அது இல்லாமல் ஒரு 2000-2500 படத்தில் ஃபைட்டராக நடிச்சிருக்கேன், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், ஒரு நிறையா லாங்குவேஜில் பண்ணியிருக்கேன். அப்போ கூட எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, கேமரா முன்னாடினு டயலாக் பேசு அப்படிங்கும்போது நானாக பேசிடுவேன் எது வேணாலும். இப்போ ஒரு டயலாக் சொல்லி கொடுத்துற டயலாக் அதே மாதிரி மனப்பாடம் பண்ணி பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, இப்போ வந்து ரோமாபுரி பாண்டியனுங்கிற சீரியலில் கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வருஷமாக நடித்தேன். அந்த படத்தை அந்த சீரியலில் டைரக்டர் வந்து அவர் வந்து மிக ஒரு நல்ல டைரக்டர் தனுஷ். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, மாஸ்டர் உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்குது, ஆனால் வந்து அதை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் எனக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அந்த சீரியலில் ரொம்ப நல்லா நடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு 3 படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ரொம்ப அனாவசியமாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்படி எனக்கு தெரியல, அவங்க சொல்கிறாங்க ரொம்ப அனாவசியமாக நடிக்கிறீங்க சார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த தனுஷ் டைரக்டருக்கு தான் இந்த நன்றியை சொல்லணும் அந்த நேரத்தில். ஓகே, கண்டிப்பாக. ஓகே சார், இப்போது படத்தை பற்றி நம்ம பேசிகிட்டே இருந்தோம். ஆக்சுவலி நிறையா திருட்டு விசிடிலாம் வெளியே போகுது, அண்ட் அது மூலயமா படத்தை ஈஸியாக மக்கள் பார்த்துடுறாங்க, நிறைய தவறுகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேச்சு போகுது. ஸோ அதை எப்படி தடுத்து நிறுத்தலாம், அண்ட் அதுக்கான நடவடிக்கைகள் என்ன பண்ணலாம்? திருட்டு விசிடிங்கிறதுங்க ஒரு மிகப்பெரிய அரக்கன், சினிமாவை கொலை பண்ணுற ஒரு அரக்கன். அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கொலகார கூட்டம் தான் நான் சொல்லுவேன், கூட்டம் இருக்குது. அதாவது வந்து இப்போ கபாலி கூட பார்த்தீங்கன்னாக்கா, கபாலி வந்து கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கினார், தானு சார் வந்து மிக பிரம்மாண்ட முறையில் தயாரித்து மிக மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன படம். ஆனால் படம் நாளைக்கு காலையில் ரிலீஸ்னால் நைட்டில் எல்லாம் திருட்டு சீடியில் பார்த்துருக்காங்க.
அதாவது வந்து அது வந்து யாராக இருந்தாலும் சரிங்க, அது வந்து மிகப்பெரிய தவறானது குற்ற செயல். அதாவது எப்படி ஒரு வீட்டில் கொள்ளடிக்கிறாங்களோ அதை விட மிகப்பெரிய குற்றம் அந்த குற்றம். இந்த குற்றத்துக்கு முதல்ல வந்து அது எந்த இது போட்டாங்களோ அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜாமீனை கொடுத்துருக்கக்கூடாது. கவர்மெண்ட் மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, இதை வந்து மிகப்பெரிய தடை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்க இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஐடியாங்க, இப்போ வந்து இப்போ நம்ம வீட்டில் கேமரா டிவியில் என்ன பார்க்குறோங்கிறதே சொல்லிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது திருட்டு விசிடி பார்த்தா ஏன் போலீஸ் பிடிக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஏன் செட் பண்ணக்கூடாது? இது வந்து உலகம் உள்ளே இருக்க பிரச்சனை. இப்போ வந்து கர்நாடகாவில் வந்து திருட்டு செடி பார்க்க முடியாது, நீங்கள் ஆக்சுவலாக பெங்களூரில் இருக்கீங்க, திருட்டு செடி கிடைக்காதா? கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். அதான், ஏன்னா கிடைக்காது. ஏன்னா அங்கே வந்து உடனே வந்து அந்த ஊர் உள்ள ரசிகர்களே அந்த இதை கொளுத்திடுவாங்க, வேறு அந்த கடையை கொளுத்திடுவாங்க. ஓகே. கேரளாவில் கிடையாது, ஆந்திராவில் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும். தமிழனோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்காகவா இல்லை வந்து, ஏன்னா ஒரு படம் எடுத்தாக்க சில லாபம் வரும், அடுத்த படம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து அதை என்ன சொல்கிறது, இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வந்துங்க மதம் மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வாங்க வாங்க வந்து இங்கே வந்து புலங்கன்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்டு. இந்த ஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் சினிமாவில் வளர்ந்த புரட்சித் தலைவராக இருக்கட்டும், புரட்சித் தலைவியாக இருக்கட்டும், டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாருமே சினிமாவிலேருந்து வந்தவங்க தான். அதை குறி வச்சு யாரோ அடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சாட்டிலைட் மூலயமா கண்டுபிடிக்கிறாங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு முன்னாடியெலாம் நம்ம பார்த்திங்கன்னா இது இருக்கும், கேசட் இருக்கும், அது வந்து எப்படி தான் பார்த்தாலும் கேசட்டில் படம் நல்லா தெரியாது. ஓகே. ஒரு மாதிரி இப்போ வந்து பென் ட்ரைவ் இதெல்லாம் வந்து அழகாக தெரியுது, தியேட்டரில் பார்க்குற மாதிரி தெரியுது. இந்த டெக்னாலஜியை மாற்றி எதில் பார்த்தாலும் சரி படம் தெரியக்கூடாது, ஒன்லி தியேட்டரில் பார்த்தாலும் தெரியணும். நிச்சயமாக கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் இல்லையா படம் ரிலீஸ் அன்னைக்கு கேசட்டை விற்றணும். மாரவாடி கடையில் வைக்கிறான் ஏன்டா வாங்கினானே? அதே மாதிரி திருட்டு செடி பார்த்தாலும் அவங்களையும் பிடிக்கணும், வந்து அவங்க பார்க்குறாங்கன்னா அவங்களையும் பிடிக்கணும், கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும். அப்படி ஒரு 10 பேர் அரெஸ்ட்டாக திருட்டு செடி பார்க்க மாட்டாங்க, ஒருத்தரையாவது அரெஸ்ட் பண்ணாக்க நிச்சயம் பயம்ங்கிறது வேறு வந்துடும். அப்போ அந்த பயம் உண்டாக்கணும். அதுக்கப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே சீடி ரிலீஸ், தேட்டரில் பார்க்குறோம், தேட்டரில் பார்க்குறேன் ஆமாம், அவ்வளோதான். எப்படியோ ஏன்னா தேட்டரில் பார்க்குற மாதிரி வீட்டில் பார்க்க முடியாது, வீட்டில் படுத்துருந்து பார்க்க முடியாது, தேட்டரில் பார்க்க முடியாது. ஆமாம், ஒருவேளை இங்கே நல்லா இருந்துச்சுன்னா கூட தேட்டரில் திருப்பி போய் பார்ப்பாங்க. அதில் ரெண்டையும் கொடுத்தாங்கன்னா தயாரிப்பாளர் லாஸ் கிடையாது, அப்படி பண்ணலாம். கண்டிப்பாக மக்கள் அனைவருக்கும் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு கோரிக்கையும் நம்ம நிச்சயமாக நீங்கள் திருட்டு செடி பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ஏன்னா எப்படி இப்போ உங்கள் வீட்டில் ஒரு செயினை திருடிட்டு போயிட்டு இல்லை நானோ இல்லை மார்வாடியோ வாங்கிட்டால் எப்படி தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் 15 ரூபா கொடுத்து வாங்கினா கூட, ஒரு 100 ரூபா சீடியாக 5 ரூபா கொடுத்து வாங்கினா கூட அது திருட்டு தான். நீங்களாக வந்து உங்களாக புரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். ஓகே. நிறைய பேரோட உழைப்பு கண்ணீர்லாம் வந்து வெளிவர, பல லட்சம் பேர். ஆமாம், இல்லை என்ன கேட்கணும்னா தயாரிப்பாளர் வந்து ஏன்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 3 லட்சம் ரூபா சாதாரண படத்துக்கு, ரஜினி சார் படத்துக்கு மாதிரினா 50 லட்சம் ரூபா வேணும் ஒரு நாளைக்கு. ஸோ இந்த மாதிரி படம் எடுக்கும்போது அவங்க பணம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க பொண்டாடி தாலியை கூட விற்று தான் படம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக, அதனால் அந்த கஷ்டம் மக்களுக்கு தெரியணும். நிறைய பேர் தெரியாமல் நிறைய காசு போட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சந்தோஷம். அதனால் முந்தா நாள் கேக்கனல்ல போனேன், ஒரு லோடு வண்டியில் காய்கறிலாம் போகுது, இவன் படுத்துட்டு படம் பார்த்துட்ருக்கான், கபாலி படம் பார்த்துட்ருக்கான், செல்லில் பார்த்துட்டு போகிறான். எப்படி இருக்கும் பாருங்கள். ஓகே. ஏன்னா கிராஸ் பண்ணிச்சுலாம் பிடிச்சிடலாம்னு நினச்சேன், கிராஸ் பண்ணிச்சு வண்டி, நாங்கள் டிராஃபிக்கில் நின்றுட்டோம், நாங்கள் இப்படி சிக்னல் நிற்கிறேன், அப்படி போய் இப்படி படுத்துட்டு பார்த்துட்டே போகிறோம், எப்படி வயிறு எரியுது பாருங்கள். அது அதெல்லாம் தடுக்கணும். ஆமாம், ரியலைஸ் பண்ணால் மட்டும் கரெக்ட், திருடாதா பார்த்து திருடாதான் பார்த்து விட்டால் திருட்டு குறையாது. சரி, ஓகே சார், இப்போ படத்தை பற்றிலாம் பேசியாச்சு. ஸோ அரசியல் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட கருத்து என்ன, அண்ட் உங்களோட உங்களுக்கு அரசியலில் ஈடுபடணும் அந்த மாதிரி ஏதாவது எண்ணங்கள் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் கூப்பிட்டாங்க. ஓகே. எனக்கு வந்து எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் வந்து
எங்கே தப்பு நடந்தாலும் இறங்கி தட்டி கேட்பேன் இப்போ கூட. சரி, இப்போ உதாரணமாக வந்து ஒரு ஒரு 15-20 நாள் இருக்கும், நான் கார் விட்டு போனேன், ஒரு அம்மா பொண்ணுன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் வந்து பைக்கில் வந்து முடி மாட்டி கீழே விழுந்துட்டாங்க. எல்லாரும் அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் வண்டியை நிறுத்திட்டு போனேன், முடியை வந்து உரி உரி பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, அப்புறம் என்னோடய வண்டியில் என்ன இதாக இருக்கா என்ன இது இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் ஒரு ஒரு பையனை வர சொல்லி பிளேடை வாங்கிட்டு சொல்லி சின்ன சின்ன வெட்டி அவளை ரிலீஸ் பண்ணி விட்டேன். பட் அவங்களுக்கு நான் யாருனே தெரியாது, ரொம்ப நன்றினாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நான் வந்து ஜாக்குவார் தங்கம் படத்தில் ஆமாம் அப்படினாங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்ட்டு போனாங்க. பொதுவாக ஒரு சின்ன இதாக இருந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ண நினைப்போம். அரசியல் வருவேன் கண்டிப்பாக, நான் நிச்சயமாக வருவேன். ஏன்னா ஆமாம் இல்லை, நான் புரட்சித் தலைவர் மூலயமா வந்ததுனால நிச்சயமாக வருவேன், அரசியலுக்கு வருவேன் கண்டிப்பாக. வந்து தமிழ் மக்களும் ஒரு நல்ல தலைவருக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்க. தலைவர் வர்றதுக்கு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு தொண்டனாக இருப்பேன் அவ்வளோதான், தொண்டனாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அது வந்து அரசியல் ஒன்றும் அது இல்லை, கண்டிப்பாக அரசியல் நிச்சயமாக வருவேன்.